ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ் நான் உங்கள் அருண். எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி பிஓ மற்றும் கிளர்க் அதனுடைய மெயின்ஸுக்கான அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளமாக தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோரும் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஒரு ஷேரையும் தட்டி விட்டுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கும் ஒரு வீடியோஸ் வியூஸ் கிடைக்கும்ல, கரெக்டாக? சரி, ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நிறையா பேர் என்ன மாதிரிடா ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறது, இதில் பேட்டர்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்பர் ஒன், உங்களுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், பேசிக் அப்ரோச்சிங் மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் விட எல்லா குவஸ்டினையும் பொறுமையாக அட்டன் பண்ணுற ஒரு பொறுமை உங்களுக்கு உள்ளே இருக்கணும். நாலாவது விஷயம், இது எல்லாத்துக்கும் விட மேலே என்ன அதிகம் அப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மார்க் டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம். அந்த மார்க் டெஸ்ட்டில் வர்ற மார்க்கை ஜீர்ணிச்சிக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்சலூட்லி நீங்கள் ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சீரீஸை தான் போடணும். என்னடா எல்லாம் நல்ல மார்க் வாங்கன்னு சொல்லுவீங்க, நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே. ஒரு டஃப்பான எக்ஸாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கம்மியாக தான்ப்பா வரும். ஒருவேளை நீங்கள் மார்க் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, மொக்கையான மார்க் டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். இது ரெண்டு தான் உண்மை. இதில் நிறையா பேர் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கேன்னு நினச்சிட்ருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. குவஸ்டின் ஒவ்வொரு வருஷமும் மாடல் மாற்றிக்கிட்டே இருக்கான். நானும் ஒரு வருஷமாவது வந்துட்டு வேற லெவலில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் உள்ளே போய் குவஸ்டின் பார்க்குறேன், என்னை அப்செட் பண்ணுற அளவுக்கு தான் அது இருக்குது. ஸோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த வருஷம் நம்மளை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு தான் ஐபிபிஎஸ் குவஸ்டின் செட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, அப்போ நான் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணுவேன். அப்போ நான் உண்மையிலே மொக்கையான மார்க் டெஸ்ட்டை போட்டு பார்த்துருக்கேன் போல இருக்கு. அதனால தான் எனக்கு ரியல் எக்ஸாம், நான் என்னது மார்க் டெஸ்ட் போடும்போது நல்ல மார்க்கும் ரியல் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு கஷ்டமாகவும் இருந்திருக்குங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய தரப்பில் இருந்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்குறது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட்டாக, அண்ட் அது எல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறம் கிளியராக அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ ஓகேங்களா? சரி, ஓகே, ஓகேங்களா? ஸோ நம்ம அடா 247 யாராவது டெஸ்ட் சீரீஸ் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ தாராளமாக இப்போது பை பண்ணுறதுக்கான சரியான ஆஃபர் 82% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அண்ட் இப்போது நம்மளுடைய மெயின்ஸுக்கு தேவையான கம்ப்ளீட் 5 டெஸ்ட் சீரீஸுமே ஒரே சிங்கிள் பேக்கேஜாக கிடைக்குது. வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்றது என்னோட ப்ரொமோ கோட். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 82% ஆஃபர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்த சிங்கிள் பேக்கேஜை பை பண்ணுறதுக்கு இந்த ஒரு இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிசன் மெயின்ஸ் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 82% வரைக்கும் ஆஃபர் வாங்கணும் அப்படின்னா Y249 அப்படின்றது என்னோட ப்ரொமோ கோட். இதை யூஸ் பண்ணி இந்த மிசன் மெயின்ஸுங்கிற பேக்கேஜை பை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பேக்கேஜில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஓகேங்களா? 5 டெஸ்ட்டுக்கு தேவையான, 5 மெயின்ஸுக்கு தேவையான கம்ப்ளீட்லி இட்ஸ் அ டெஸ்ட் சீரீஸ் டிஸ்கிரிப்டிவ் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள ப்ரொவைட் பண்ணப்படும். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சார், ஓகே, த ஃபஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 1 என்னப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ த ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இஃப் த ரேஷியோ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏபிசி, மூணு பேர் நமக்கு என்னது, இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு. கரெக்டாக, பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு, ஏங்கிற ஒரு நபர், பிங்கிற ஒரு நபர், சிங்கிற ஒரு நபர் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இந்த அமௌண்ட்டில் போடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், 3, 5, 8 இது என்ன அமௌண்ட்டும் தெரியாது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 ரூபா, 50 ரூபா, 80 ரூபா எடுத்துக்கலாம். இல்லை 3000 ரூபாய், 5000 ரூபாய், 8000 ரூபாய், எனிதிங், ஏதோ ஒரு ரேஷியோவில் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இவங்க இந்த அமௌண்ட்டு தான் உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்றதே நான் எடுத்துக்கிறேன். அதாவது 3 ரூபா போட்டிருக்காங்க, 5 ரூபா போட்டிருக்காங்க, 8 ரூபா போட்டிருக்காங்க. அது நம்ம 3000 வச்சுக்கலாம், 3 லட்சம்னு வச்சுக்கலாம், 3 கோடின்னு கூட வச்சுக்கலாம். அது எனிதிங், ஏதோ ஒன்று. சரி, ஓகே, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பாருங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏபிசி இஸ் 100 / 3 அப்படின்னா என்னது நமக்கு, 1/3 ஆஃப் த டைமிங். ஸோ டைமிங் அப்படின்னு வரும்போது இதில் தான் ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, இப்போ 1/3 எதை எடுத்துக்குவீங்க, நம்ம ஓவரால் டைம் பீரியட் நான் 12 மந்த் அப்படின்னா அந்த ஓவரால் வந்து 12 மந்த்ஸ் இருந்தது. அப்போ 12ல் 1/3 இல்லைப்பா, 12 / 3 என்ன வந்துடும் நமக்கு, இஸ் த 4 மந்த். அப்போது ஏ வந்து 4 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 80%. இப்போ 100 அப்படின்றத 80 மாற்றினோம், டிவைடட் பை 10 × 8 பண்ணலாமா? அதாவது 100 வந்துட்டு 8/10 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும், எனக்கு
80 கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி 12 இன்ட்டு 8/5 சரி 8/10 அப்படின்னு கொண்டு வந்துடலாமா? பத்தால் அடித்தா என்ன வந்துடும் நமக்கு? 12 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணி என்னுடைய வேல்யூஸை நான் என்ன பண்ணலாம், கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இது 4 தடவைக்கு இது 5 தடவைக்கு. அப்போ என்னது 48/5 12 × 48/5 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணலாம், வேல்யூஸை நான் ஈக்குவேட் பண்ணணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் கேல்குலேட் பண்ணி நான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, பர்சன்டேஜ்னா என்னப்பா நமக்கு, இட்ஸ் ஆ 80/100 அர்த்தம், கரெக்டா? என்னுடைய பர்சன்டேஜ் அப்படின்றது 80/100. அல்லது நமக்கு என்ன பண்ணலாம், 80 அப்படின்றது என்னது நமக்கு, இட்ஸ் அ வேல்யூ அப்படின்றது நமக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, மூணாவது பார்த்தோம் அப்படின்னா 25 எதாவது அடித்தா எனக்கு வந்துடும், 4 டிவைட் பண்ணால் எனக்கு 25 வந்துடும், கரெக்டாக? 4 டிவைட் பண்ணும்போது எனக்கு 25. அப்போ எனக்கு 4 டிவைட் பண்ணேன் அப்படின்னா, சி வந்து 3 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ இதுதான் இதில் இருக்கிறதுலே ஒரு ட்விஸ்ட். இந்த இதை தான் வந்து அவங்க மெயினாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்ருவாங்க, ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே நம்ம பண்ணணும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு அடுத்தது என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட். இது வந்து என்னது, இதை வந்து நம்ம 5 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆக்சுவலாக வந்துட்டு என்னுடைய வேல்யூவால். தட் மீன்ஸ் என்ன வந்துடும் நமக்கு, 12 × 8 இட்ஸ் 80%, அதாவது நமக்கு 80/100 அடித்தா கூட இது 5, இது 4 தடவைக்கு, இது 5 தடவைக்கு. அப்போது × 4/5 அப்படின்ற மதிப்பு எனக்கு வந்துடும், கரெக்டாக? அப்போ 12 × 4/5 அப்படின்ற மதிப்பு எனக்கு வந்துடும். இப்போ 12 வந்து நம்ம இங்கே அடித்தா கூட 48/5, ஓகேங்களா? அப்போ 48/5 இதை நான் ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்றத பின்னாடி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னது நமக்கு, 1/4 ஆஃப் தி அமௌண்ட். அப்போ என்ன வந்துடும் நமக்கு, 12/ என்னது நமக்கு, 1/4 4 அடித்தா 3. அப்போ என்னது, இவங்க 3 மந்த்து. இப்போது இவங்க 4, இவங்க 3 வந்துட்டாங்க. பட் இவர் மட்டும் என்னது நமக்கு, பாயிண்ட்டில் வர்றாரு, கரெக்டாக? அப்போ பாயிண்டில் வராமல் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மந்த்தை நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது டேரெக்டாக போட்டாலும் மல்டிப்ளை பண்ணால் தப்பு கிடையாது. இல்லை, எனக்கு வந்து பாயிண்ட்டில் வராமல் கொஞ்சம் வேணும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம 12 மந்த் எடுத்தோம் பார்த்தீங்களா, 12 மந்த்துக்கு பதிலாக சம்திங் அந்த டைம் பீரியட், ஓகேங்களா? ஸோ 12 பதிலாக இது என்னது நமக்கு, இங்கே எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 8/10 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 10/10. அப்போ என்னது, 10 அடிபடக்கூடிய ஒரு மாதங்களை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, எல்லாத்தையும் பாயிண்ட்டில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் மந்த்தை மல்டிப்ளை பண்ணிடுங்க. இது அடித்தா என்ன கிடைக்கும் எனக்கு, ஆக்சுவலாக 9/45 மீதி 9.6 கிடைக்கும். 9.6 10 தடவைக்கு 96, அப்போ 48, கரெக்டாக? ஸோ ஒரு வேளை வந்து நம்ம அடித்தா கூட என்னது, 10×10 நம்ம அடித்தா கூட 48 இந்த மாதிரி வந்துடுமா, 48/5 இன்ட்டு மேலையும் என்னது, இன்ட்டு ஒரு மேலைக்கு எல்லாத்தையும் 10, இதோ ஒரு 10, இதோ ஒரு 10, இதோ ஒரு 10 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 96 கிடைக்கும். இல்லை, நான் ஒரு 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா? எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணலாம், 5 எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம், கரெக்டாக? ஸோ ஒரே மாதிரி எனக்கு வேல்யூ எடுத்துறேன். இப்போது எனக்கு என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் இது என்னது, இது இன்ட்டு இது, இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் கிடைச்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் கிடைச்சா அதுதான் ப்ராஃபிட்டுக்கான வேல்யூ, கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னா, 3:20:16 அப்படின்ற ரேஷியோ எனக்கு வந்துடும். இதில் ஏவுடைய ப்ராஃபிட் என்னது, 4800, அதாவது 3 அப்படின்றது எனக்கு 4800 அப்படின்னா, சியுடைய பார்ட் என்னது 16, இந்த 16 பார்ட் என்னவாக இருக்கும், அதுதான் கேள்வி. 3 வந்து எனக்கு 4800 அப்படின்னா 16 பார்ட், இப்போ கால்குலேட் பண்ணால் கிடைச்சிருமா? ஸோ எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் எனக்கு, ஸோ மல்டிப்ளை பண்ணுறது 4800/3, இது வந்து 3 அப்படின்னா எனக்கு தேவை 16 அடித்தா என்ன வந்துடும், 3 அடித்தா இது 1 இது 6 1600, 16×16 256, 2 25600. என்னுடைய ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, 25600 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 2, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி கேன் டியூ டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 25 days and 30 days ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது ஏங்கிற ஒரு நபர் ஒரு வேலையை 25 வேலை செஞ்சு முடிக்கிறாரு, பிங்கிற அதே வேலையை 30 வேலை எடுத்துக்கு. பட் டோட்டல் ஒர்க்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக? எல்சிஎம் மெத்தட். டோட்டல் ஒர்க் என்னது நமக்கு, இது ரெண்டுக்கும் டோட்டல் எடுத்தோம் அப்படின்னா, இட்ஸ் 300 எடுத்துக்கலாமா, இது 10 300 போட்டோம் அப்படின்னா நாம மூணா 12 கரெக்டாக? ஸோ 300 இஸ் த டோட்டல் ஒர்க்னு நான் எடுத்துக்கிறேன். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு 300 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இவர் 10 வேலை செய்வார், இவர் 12 வேலை செய்வார் ஒரு நாளைக்கு, கரெக்டாக? இது வந்து ஒர்க்கு,
இது வந்து டேஸ் ஓகேங்களா. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தே ஸ்டார்ட் த ஒர்க் டுகெதர் பட் ஆஃப்டர் த சம் டேஸ் ஏ லெஃப்ட். ஸோ ஏ லீவ் த ஜாப்ஸ் அண்ட் பி அலோன் டசன் ரிமைனிங் ஒர்க் இன் 8 டேஸ். 8 நாட்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இந்த நாளில் வேலை ஆரம்பிங்க, 1, 2, 3 கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் எனக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏ வெளியே போகிறாரு, மீதி 8 நாள் யோசிச்சு பாருங்க, 8 நாள் வந்து பி மட்டும் வேலை செஞ்சுருக்காரு. அப்போது பி மட்டும் எனக்கு 8 நாள் வேலை செஞ்சுருக்காருன்னா பி உடைய ஒரு நாள் ஒர்க்குங்கிறது எனக்கு 10 ஒர்க்கு. அப்போ 8 நாளைக்கு 80 ஒர்க் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரா இந்த 8 நாளில். அப்போ இதில் அந்த 80 நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எனக்கு மீதி 220 ஒர்க்கு. இந்த 220 ஒர்க்கு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. இந்த 220 இது ரெண்டாலே நான் அடித்தா என்ன கிடைக்கும், 10 + 12 = 22. ரெண்டு பேரும் சேர்ந்தால் 22 ஒர்க் எனக்கு நடக்கும். அப்போது டிவைடட் பை 22 நான் அடித்தா 10 நாட்கள். என்னது இந்த 220 வேலையை 10 நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. கரெக்டாக அப்போ ஏ எத்தனை நாள் வெளியே போயிருப்பார் அப்படின்னா 10 டேஸில் அவர் ஏ ரிலீவ் ஆயிருப்பார் அந்த ஜாப்லேருந்து வெளியே போயிருப்பார். ஸோ புரிஞ்சா எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் குவஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு, ஏ ட்ரேடர் மார்க்டு ஹிஸ் கூட்ஸ் அட் த 20% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒரு காஸ்ட் ப்ரைஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூவை நீங்களே அசியூம் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது, நானே ஒரு குறிப்பிட்ட வேல்யூ எடுத்துக்கிறேன். அதாவது என்னோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு 100 ரூபா. ஓகேவா, 100 ரூபா அப்படின்றது என்னோட காஸ்ட் ப்ரைஸ். மொத்தம் எத்தனை பொருள்கள் இருக்குது அப்படின்னா 100 பொருள்கள் இருக்குது. ஒரு பொருளோட விலை 1 ரூபா, 1 piece = 1 ruby அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100 பொருளை 100 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போது என்னோடய மார்க்கெட் ப்ரைஸ் 20% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸா, அப்போ 120 ரூபாய்க்கு நான் மாற்றிக்குவேன். கரெக்டாக இப்போ எனக்கு இடிக்குது, அதாவது 100 அடித்தோம் அப்படின்னா 1 ரூபா 20 பைசான்னு வருது. நான் என்ன பண்ணுறேன், 10 பொருள் வேண்டாம், நான் என்ன பண்ணுறேன், சரி 100 பொருள் வேண்டாம், 10 பொருள் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன வரும், ஒரு பொருளை ஒரு பீஸை நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு பீஸை வந்து நான் 12 ரூபாய்க்கு நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதுதானே இப்போ கான்செப்ட் எனக்கு, ஓகே மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஹீ சோல்டு ஹாஃப் ஆஃப் த ஸ்டாக், பாதி ஸ்டாக்கை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹீ மார்க்கெட் ப்ரைஸ்லேயே விற்றுறாரு. த குவார்ட்டர் ஆஃப் த டிஸ்கவுண்ட் இஸ் 20% ஆஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் ரெஸ்ட் இஸ் டிஸ்கவுண்ட் 40%. இப்போ குவார்ட்டர்னா என்னது நமக்கு, 1/4 ஆஃப் த அமௌண்ட். யோசிச்சு பாருங்களேன், 1/4 இதில் என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியுமா, பாதி 5 போயிடுச்சு, 5 நம்ம பண்ணிக்கலாம், 2.5 அது எப்படிப்பா 2.5 நம்ம கொண்டு வர்றது, கஷ்ட காலம். கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், அப்போ குவார்ட்டர் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து மாற்றிக்கிறேன், அதாவது 20 பீஸ் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, 20 பீஸ். இப்போ எனக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும், நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கேல்குலேஷனாக பாயிண்டில் போகாத மாதிரி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ 20 பீஸை 200 ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு 200 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு பீஸோட விலை 10 ரூபா. அதே 20 பொருளை நான் என்னது 20% அப்போனா என்னது 20% 40 ரூபா, அப்போ 240 ரூபாய்க்கு கரெக்டாக இஸ் 200ல் 20% எவ்வளோ அப்படின்னா 40, 240 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் நான் வச்சிடுறேன். அப்போது ஒரு பீஸோட விலை என்னப்பா நமக்கு, அப்பையும் அதே 20 பீஸ் கரெக்டாக, அப்போ ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னா 20 இது 240 / 20 நம்ம அடித்தோம் அப்படின்னா அதே 12 ரூபாய்க்கு தான். என்ன பீஸை மட்டும் கால்குலேட் மாற்றிருக்கேன் அவ்வளோதான், கரெக்டாக அதே 12 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போது பாதி பொருள் என்னது, இதை 20 ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி, 10 பொருளை பத்தை என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய அதே விலை, அதாவது 12 ரூபாய்க்கே நான் விற்றுக்கிறேன். ஸோ 120 ரூபா எனக்கு கிடச்சிடும். மீதி இருக்கிறதெல்லாம் குவார்ட்டரை 20% டிஸ்கவுண்ட் நான் கொடுக்குறேன். 20% டிஸ்கவுண்ட் என்னது, மார்க்கெட் ப்ரைஸில், மார்க்கெட் ப்ரைஸ் என்னது நமக்கு 12 ரூபா. கரெக்டாக இப்போ இதில் பாதி குவார்ட்டர் அப்படின்னா என்னது நமக்கு, மீதி இருக்கிறது என்கிட்ட 10 பீஸ் இதாச்சும், மீதி 10 பாதி 5 பொருள். 5 பொருளோட விலை என்ன அப்படின்னா எனக்கு 5 × 12 = 60 ரூபா, பட் இதில் 20% டிஸ்கவுண்ட் தர்றேன். அப்போ இதில் 20% எவ்வளோ எனக்கு, 10% 6, அப்போ 12 ரூபா, 12 நான் லெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 48 ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன். கரெக்டாக ஸோ மீதி இருக்க 5 பொருளை நான் என்ன பண்ணுறேன், 20% டிஸ்கவுண்ட்டில் நான் விற்றுட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற பொருள் என்ன, விலை என்னென்னா 48 ரூபா எனக்கு கிடைக்கும். மீதி இருக்கிற பொருளை நான் என்ன பண்ணுவேன், மீதி 5 பொருள் என்கிட்ட இருக்குது, அதை 40% டிஸ்கவுண்டில் விற்கிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், 5 × 12 = 60, இதை 40% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன். 40%னா என்னது நமக்கு, 4,
அப்போ என்ன ஆனால் 24 ரூபா நான் கழிச்சுக்கணும். அப்போ என்ன வந்துடும் எனக்கு 20 போச்சுன்னா 40 அண்ட் தென் பேலன்ஸ் என்ன இருக்கும் எனக்கு 4 போச்சு அப்படின்னா 36 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ டோட்டல் என்னது 36 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன்னு அர்த்தம். கரெக்டாக இப்போ ஓவராலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தேன் அப்படின்னா என்னது, இது 120 ஒரு 48 அப்போ 120 + 48 + 36 அப்போ என்னது 8 × 14 = 4 பேலன்ஸ் 1 அண்ட் தென் 3 இது ஒரு 3 6 6 4 10 0 பேலன்ஸ் 1 2 204 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன் பொருளை. கரெக்டாக என்னோடய பொருள் கடைசியாக எவ்வளோக்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னா 204 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். லாபம் எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான், நட்டம் கிடையாது. கரெக்டாக ஏன்னா 200 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 204 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன்னு அர்த்தம். அப்போ எனக்கு லாபம் எவ்வளோ, 4 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 200 ரூபா. அப்போ என்னது 4 / 200 × 100 போட்டால் எனக்கு வேல்யூ கிடச்சிருமா? அதோட இதை அடித்தா 2 தடவைக்கு, இதை அடித்தா 2 தடவைக்கு எனக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 2% ப்ராஃபிட். இதுதான் ஸோ இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த பாயிண்ட் கால்குலேஷனுக்கு போகாமல் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? த க்வெஸ்சன் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஒரு பர்சன் சதீஷ் அப்படின்றவர் இன்வெஸ்ட்மெண்ட் 16,000 ரூபீஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ளே போகிறாரு ஃபார் த 2 இயர்ஸ் பீரியட், 2 வருஷத்துக்கு உள்ளே போகிறார். சட்ரைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது நமக்கு கொடுக்கல. கெட் த இன்ட்ரெஸ்ட் இஸ் 4,800. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 வருஷத்தோட முடிவில் 4,800 அப்போ டிவைடட் பை 2 போட்டால் 2,400ங்கிறது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ 2,400 / 16,000 × 100 போட்டால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 3 0 இதில் ஒரு 2 இது 1 3 0 நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 16 அடிக்கணும், 16 240 வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 8 டேபிளில் இது 2 தடவைக்கு, இது 30 தடவைக்கு திரும்ப அடித்தா இது என்னது 15 தடவைக்கு. அப்போது 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போது 2 வருஷத்தினோட முடிவில் இஃப் ஹி இன்வெஸ்ட் டோட்டல் அமௌண்ட் என்னது, என்னுடைய 16,000 ப்ளஸ் எனக்கு ஒரு 4,800 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்னது, 6 × 10 = 0 பேலன்ஸ் 1 2 20,800. இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஒரு ஸ்கீமில் போகிறாரு, ஹி ஆஃபர்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தர்றாங்களாமா, 5% மோர் தன் தி, நல்லா பார்த்துக்கோங்க, மோர் தன் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் த இயர்லியர். இயர்லியர் எவ்வளோ எனக்கு, 15%. இதோட ஒரு 5% ஆட் பண்ணால் வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் இஸ் த 20%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20% தர்றாங்க. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு, அது ரொம்ப முக்கியம் இதில். கரெக்டாக ஸோ டோட்டல் ஃபைன் த அட்வைன் இந்த ஆஃப்டர் த 2 இயர், 2 வருஷத்தோட முடிவில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ எனக்கு, 20,800 20% நான் பார்க்கணும். கரெக்டாக என்னோடய அமௌண்ட்டு 20,800, இதுக்கு நான் 20% பார்க்கணும் 2 இயர்ஸ் பீரியடுக்கு. மொதல் வருஷம் 20% என்ன வந்துடும், 10% அப்படின்னா 1 0 கட் பண்ணிக்கலாம், 20% டபுள் த டைம் பண்ணிக்கலாம். அப்போது 2,080 கரெக்டாக 1 0 கட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது, 0 8 8 16 6 பேலன்ஸ் 1 அண்ட் இது 4 4,160. இது கூட 4,160 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவில், கரெக்டாக இதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 4,160ங்கிறது மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். 0 6 9 4 2 இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு தான் 20% பார்ப்பாங்க. கரெக்டு தானே? அப்போ என்னது நமக்கு, 2 4 9 6 கரெக்டாக 2 4 9 6 ரெண்டை ஆட் பண்ணால் 6 6 2 பேலன்ஸ் 1 8 8 19 9 9 18 1 19 9 பேலன்ஸ் 1 4 4 8 1 9 4 இப்போ என்ன கிடைக்கும், 4,992 அவருக்கு 2வது வருஷத்தோட முடிவில் எனக்கு வட்டியாக கிடைச்சிருக்கும். டோட்டல் வட்டி எவ்வளோப்பா எனக்கு, இது ஒரு 2 9 6 15 5 பேலன்ஸ் 1 11 1 அண்ட் தென் 9 9,152 என்ன கிடைச்சிருக்கும் அவருக்கு, 9,152 வட்டியாக மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க, த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் இஸ் 50 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, ஒரு பையன் அவங்க அப்பா ரெண்டு பேருடைய வயசையும் கூட்டினால் 50. 8 இயர்ஸ் ஆகோ த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த, அவங்க ரெண்டு பேருடைய வயசையும் நான் பெருக்கினால் 2 டைம்ஸ் ஆஃப் த ஃபாதர்ஸ் அட் த டைம், அந்த நேரத்தில் ஃபாதர்ஸ் ஏஜ் அட் த டைம் அந்த நேரத்தில் வந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி ஓகே, தென் த ப்ரசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ் தென் ஃபாதர் அண்ட் சன் ரெஸ்பெக்டிவ்லி ரெண்டையும் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி வந்துருச்சு அப்படின்னா, மெயின்ஸ் லெவலில் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு ஆப்ஷன்லேருந்து போயிடுங்க. என்னது இப்போ யோசிச்சு பாருங்கள், 8 இயர்ஸ் அகோன்னு கொடுத்துட்டாங்க,
கன்ஃபார்மாக நான் என்ன பண்ணணும், என் பையனோட வயசு கண்டிப்பாக 8க்கு மேலே தான் இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு பையன் அப்பா ரெண்டு பேருமே இருந்திருக்கணும், கரெக்ட் தானே? சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் எனது ஃபாதர் அண்டு சன். இப்போ எனக்கு இவனுக்கு எக்ஸ், அதாவது யார் ஃபாதருக்கு, சன்னுக்கு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 8, ஒய் மைனஸ் 8, இந்த மைனஸ் 8 பண்ணுற அளவுக்கு இந்த வயசு இருக்கணும். அப்போ 8க்கு மேலே போனால் மட்டும்தான் அது வாய்ப்பு. அப்போ கண்டிப்பாக 6 கிடையாது, 1, 10 இருக்கலாம், 9 இருக்கலாம், இல்லை 10 கூட இருந்துட்டு போகலாம், எனிதிங், ஏதோ ஒன்று. சரி ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் கூட்டினால் எனக்கு 50, எனது ப்ரசன்ட் ஏஜ். அப்படி தான் சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் சன் இஸ் 50 இயர்ஸ். 8 இயர்ஸ் அகோ த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் த 2 டைம்ஸ் ஆஃப் த ஃபாதர் அட் த டைம், அந்த நேரத்தில் வரக்கூடிய த ப்ரசன்ட் ஏஜ் தான் இப்போ எனக்கு சன்னோட. அப்போ ரெண்டையும் கூட்டினா 50 இப்போ இருக்கணும். அப்போ என்னது, 40+50 மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. ஸோ இதை லாஜிக்காக நம்ம யோசிச்சு பார்த்தோம் வைங்களா, என்னடா இப்படிலாமல் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் இப்படிலாம் தான் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. நம்ம இதை வந்து அங்கே டென்ஷன்லாம் மறந்துடுவோம், இப்படி ஒரு லாஜிக் இருக்குதுங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி லாஜிக்கை நானே பல பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் நானே உள்ளே போய் சில நேரங்கள்லாம் மறந்துடுவேன். அங்கே டென்ஷன்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, கொஸ்டினை படித்து பார்த்துட்டு எனக்கு மண்டையில் ஒன்றுமே ஏறாது, டைம் ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அட்டன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இது மட்டும் தான் இருக்குது, எழுத ட்ரை பண்ணி பார்த்தலாம். ரெண்டே கூட்டினா 50, 8 கழிச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு 32, இவருக்கு ஒரு 2. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் நான் பெருக்கினேன் அப்படின்னா எனக்கு என்னது, 64. அப்போ இருக்கிற வயசோட 2 டைம்ஸ், ஆமாம், 64. ஸோ அப்சலூட்லி எனக்கு என்னது, இதுதான் இப்போ ப்ரசன்ட் ஏஜ் ஆஃப் த சன் அண்ட் ஃபாதர் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன், எ வர்சல் கண்டெயின் 60 லிட்டர் ஆஃப் பியூர் கனி. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதில் வந்து 60 லிட்டர் வந்துட்டு எனக்கு பியூர் கனி இருக்குது. அண்ட் தென் பியூர் கனி இஸ் ரீப்ளேஸ் வித் த n லிட்டர் ஆஃப், இதில் என்ன பண்ணுறாங்க, m liter of pure honey is replaced with the n liter of water அப்படின்றத எனக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, எடுக்கிறது ஒரு குவான்டிட்டி, உள்ளே சேர்க்கறது ஒரு குவான்டிட்டி, அது அதிகமாக கம்மியானு எனக்கு தெரியாது. உள்ளேருந்து வெளியெடுக்கிறது ஒரு குவான்டிட்டி, திரும்ப உள்ளே கொண்டு போய் தண்ணியை ஊற்றுறது அதே ஈக்குவல் குவான்டிட்டியாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக நான் கால்குலேட் பண்ணலாம். ஆனால் வெளியே எடுக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 60 லிட்டர் இருக்குது, 30 லிட்டர் நான் வெளியெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உள்ளே கொண்டு போய் சேர்க்குறது 20 லிட்டர் சேர்க்குறேனா, 30 லிட்டர் சேர்க்குறேனா, இல்லை 29 லிட்டர் சேர்க்குறேனா, 31 லிட்டர் சேர்க்குறேனா, எதுவுமே எனக்கு தெரியாது. எம்ங்கிற குவான்டிட்டியை நான் வெளியெடுக்க போகிறேன், என்கிற குவான்டிட்டியை நான் உள்ளே சேர்க்க போகிறேன், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போது அப்படி பண்ணும்போது எனக்கு 10:1 அப்படின்ற ரேஷியோ, நல்லா பாருங்கள், இந்த 60 லிட்டர்லேருந்து 60லேருந்து மைனஸ் எக்ஸை நான் வெளியெடுத்துட்டு ப்ளஸ் ஒய்யை நான் உள்ளே சேர்ப்பேன். பண்ணும்போது என்னுடைய இங்கே வர்றது பார்த்திங்களா, இந்த ஆன்சர் இது என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, 10:1. அப்போது டோட்டல் குவான்டிட்டி 11 மல்டிப்ளிகேஷனில் வந்து சேகரப்போகுது அப்படின்றத எனக்கு கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், 60ல் இருந்து நான் ஒரு குவான்டிட்டியை மைனஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு ஹனி. இப்போ அந்த ஹனி என்ன மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா 10 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு என்னது, நான் வெளியேற்றினது 60-10 இருக்கலாம், 60-20 இருக்கலாம், 60-30, எனிதிங், கண்டிப்பாக சைபரில் முடிகிற ஏதோ ஒரு வேல்யூவை தான் நான் வெளியேற்றிருக்கேன். அப்போ எம் அப்படின்ற குவான்டிட்டி எனக்கு மல்டிபிள் ஆஃப் 10 அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் திரும்ப உள்ளே கொண்டு போய் சேர்க்குறது என் குவான்டிட்டி, கரெக்டாக? இந்த என்கிற குவான்டிட்டி இப்போ யோசிச்சு பாருங்கள், 60ல் இருந்து நான் 10 வெளியெடுத்துனேன் அப்படின்னா 50 லிட்டர் என்கிட்ட இருக்குது, ப்ளஸ் என்ன ஆட் பண்ணால் எனக்கு 5 மல்டிப்ளிகேஷனில் எனக்கு வரும், கரெக்டாக? சரி, 11 மல்டிப்ளிகேஷன்னா 10+2, 11, கண்டிப்பாக ஒரு 5 ஆட் பண்ணால் வரும், இல்லை 15 ஆட் பண்ணால் கிடைக்கும், இல்லை 16 ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கும், கரெக்டாக? ஏன்னா 66, 16 ஆட் பண்ண, இல்லைன்னா 27 ஆட் பண்ணால் 77 கிடைக்கும். அப்போது இருக்கிறதுல இப்போ கம்மியான குவான்டிட்டா 5, ஒருவேளை நம்ம ஏன் 5 எடுத்து ட்ரை பண்ணக்கூடாது, கரெக்டாக? ஸோ ஒருவேளை வந்து 5 லிட்டர் நான் உள்ளே சேர்க்குறேன், வெளியேற்றுறது 10 லிட்டர் வெளியேற்றுறேன், திரும்ப உள்ளே சேர்க்குறது 5 லிட்டர் நான் வேணும். அப்போ என்னாகும் எனக்கு, ஃபைன். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2m ஆஃப் பியூர் கனி, ஓகேங்களா? இப்போ வெளியேற்றுறேன், 2m அப்படின்னா என்னது, 10×2=20 லிட்டர் வெளியேற்றுறேன் அப்படின்னா 40 லிட்டர் என்கிட்ட இருக்கும். அண்ட் தென் உள்ளே கொண்டு போகிறது 8 லிட்டர், என்னது அதே 5 லிட்டர் உள்ளே சேர்த்தேன் அப்படின்னா இது 1 தடவைக்கு, இது 8 தடவைக்கு. ஸோ அப்சலூட்லி 8:1. அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, என்னோடய எம் அப்படின்றது எனக்கு 10 லிட்டர், n=5 லிட்டர், ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும் எனக்கு, இட்ஸ் 15 லிட்டர் அப்படின்றது எனக்கு கிடச்சிடும். ஸோ இவ்வளோதான், ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 7. ஸோ கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துறாங்க, த ப்ரைஸ் ஆஃப் த கார் இஸ் 3,25,000. It was insured 85% of the amount. சரி ஓகே, இப்போது
325,000 ரூபாய்க்கு ஒரு கார் இருக்கு. இதுல 85% அந்த காரை இன்சூர்ட் பண்றாங்க. அப்போ டிவைடட் பை 100, இது 100%, எனக்கு 85% தான் இன்சூர் பண்றாங்க. ஓகே, அப்ப என்னது இன்டு 85/100. அண்ட் தென் The car was damaged completely and the accident and the insurance company it's paid 90% of the insurance. இப்போ இதுதான் என்னோட இன்சூரன்ஸ் அமௌண்ட். கரெக்டா இதை சால்வ் பண்ணா எனக்கு கண்டிப்பா 325,000 விட கம்மியா கிடைக்கும். அதுல 90%, அப்போ இது எனக்கு 100% அப்படின்னா இதுல 90 எனக்கு தர போறாங்க. கரெக்டா, அப்ப திரும்ப மறுபடியும் என்ன பண்ணலாம், இன்டூ 90/100 போட்டா எனக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதுதான் எனக்கு இங்க வேல்யூ. பெரிய கல்குலேஷன்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம், இதை சிம்பிளா இங்க பக்கத்துல எழுதி காட்டுறேன். எழுதுனதே தான் கொஞ்சம் சிம்பிளா எழுதுறேன். என்ன அப்படின்னா 85/100 இன்டூ 90/100 இதுதான். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு 1, 2, 3 இங்க ஒரு 4 எல்லாமே மல்டிபிளேஷன்ல இருக்கு. இந்த 4 0 நான் கட் பண்ணிக்கிறேன், அதுக்கு பதிலாக இந்த 4 0 அடிச்சிடலாம். இப்போ 325/85/9 மல்டிப்ளை பண்ணால் வரப்போகுது என்னோட பதில். கரெக்டா, ஸோ என்னோட ஆன்சர் இதுதான். ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? ரொம்ப கால்குலேஷனாக என்னடா இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் த கார் அண்ட் அமௌண்ட் ரிசீவ்டு. இப்போ வரக்கூடிய இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை 325,000 இருந்து நான் லெஸ் பண்ணிட்டேன். இதை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய அமௌண்ட்டு எக்ஸ், லெஸ் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்றத எனக்கு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ என்னுடைய அமௌண்ட் என்னது, இதை லெஸ் பண்ண அப்படின்னா 76,375 ரூபீஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் ஒன் க்வெஸ்சன் நம்பர் 8. நிதி பரோட் சம் ஆஃப் த மணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% பர் ஆனம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ், 9% பர் ஆனம் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அண்ட் 13% பர் ஆனம் ஃபார் த அகடுத்த பீரியட் ஆஃப் பியாண்ட் 8 இயர்ஸ், அடுத்த 8 ஆண்டுகளுக்கு. இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஃப்ரம் ஹிம் எண்ட் ஆஃப் த 11 இயர்ஸ், மொத்தம் 11 ஆண்டுகளில், ஓகேவா, என்னது இந்த 8 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு, அடுத்த 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய, ஓகேவா. ஸோ முதல்ல என்னது நமக்கு, முதல்ல 6% பர் ஆனம் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு, அடுத்து 9% ஃபார் ஆனம் ஃபார் த என்னது இட்ஸ் ஐ 5 இயர்ஸுக்கு. இப்போ டோட்டலாக எனக்கு என்னது 8 இயர்ஸ் போயிடுச்சு. இந்த 8 இயர்ஸுக்கு அப்புறம் வரவது ஃபுல்லாகவே, அது எத்தனை வருஷம் தான் சரி, எல்லா வருஷத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 13% பர் ஆனம் வந்து போட்டிருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்கு, 11 வருஷத்தினுடைய முடிவில் நான் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 8 + 3 நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்கு, ஓகேவா. இதை ஓவராலாக பே பண்ணிக்காங்க. இதுதான் இவங்க பே பண்ண அமௌண்ட். ஹவு மச் பண்ணிடு எவங்க பாரோ பண்ணியிருக்காங்க, இப்போ யோசிச்சு பாருங்கள். 6 × 3 = இங்கே 18% பே பண்ணியிருப்பாங்க. 45% இவங்க பே பண்ணியிருந்திருப்பாங்க. அண்டு 13 × 3 = 39% பே பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனது 9 + 5 = 14, 14 + 8 = 22, 2 பேலன்ஸ் 2, 3 × 4 = 7, 8 × 2 = 10, என்னது 102% அவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், ஆக்சுவலாக வந்துட்டு பே பண்ணியிருக்காங்க. 102% அவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க வாங்கின கடன் என்னப்பா, யோசிச்சு பாருங்கள், 100% அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க, 102% வட்டி மட்டும் கிடைக்காங்க. அந்த வட்டி வந்து 8160 சொல்கிறாங்க அப்படின்னா 100% இந்த அமௌண்ட்டை விட கம்மி தான். அப்போ 8160 விட எது கம்மியாக இருக்குது, 8000. அப்போ கேல்குலேஷனே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். கேல்குலேஷனே பண்ண தேவையில்லை, ஒருவேளை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 8000 வந்துடும், அது வேறு விஷயம். கேல்குலேஷனே பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு எனக்கு அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, அரேஞ்சிங் அப்படின்னாவே இட்ஸ் அ ஃபேக்டோரியல் டைம்ஸ். கரெக்டா, எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல் டைம்ஸ் நம்ம அதை சஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அன்னியன் படத்தில் வந்து நம்ம பிரகாசராஜ் சொல்வார்ல, 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 = 720, சாரி 6 × 5 × கொடுத்துட்டு ஈக்குவல் டு 720. அது என்ன சொல்வார் நமக்கு, இஃப்யா பகும் பதம், அந்த ஒரு வார்த்தையை திரும்புதுன்னு சொல்வாரா. அதே மாதிரி வந்துட்டு என்னது நமக்கு, விவேக்கும் அதே மாதிரி ஒரு காமெடி சொல்வார், கரெக்டா, கம்பி கும்பா கும்பா கம்பி அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான், ஓகேங்களா. பட் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, எனக்கு சச் த வவல்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிட் டுகெதர் கொடுத்துட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன்,
ஒரு வார்த்தை எனக்கு எத்தனை லெட்டர் இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லெட்டர், இது வந்து கரெக்டா இட்ஸ் எ ஃபைவ் லெட்டர் வேர்ட் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு மொத்தம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி நமக்கு பிரிக்கணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் தேர்ட் லெட்டர் ஃபோர்த் லெட்டர் ஃபிஃப்த் லெட்டர். அப்போ என்ன பண்ணணும், ஃபைவ் ஃபேக்டோரியல் டைம்ஸ் இது வந்து சஃபுல் ஆகும். ஃபைவ் ஃபேக்டோரியல் போடலாமா அப்படின்னா தப்பு, இது வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இருந்துட்டா ஓகே ஃபைவ் ஃபேக்டோரியல் டைம்ஸ் இது எனக்கு கிடைக்கும். ஆனால் எனக்கு வவ்வல்ஸ் டுகெதர் கொடுத்துட்டாங்களா, எத்தனை வவ்வல் இருக்குது, யூன்னு ஒரு வவ்வல் இருக்குது, ஈன் ஒரு வவ்வல், ரெண்டு வவ்வல் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு இடத்தையும் நான் வவ்வலுக்காக ஆக்குப்பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் உட்காந்துருக்கணும். அப்போ என்ன ஆகும் நமக்கு, ஒன்று ரெண்டு மூணு இது ரெண்டும் சேர்ந்து நாலு. அப்போது ஃபோர் ஃபேக்டோரியல் டைம்ஸ் இதை நம்ம சஃபில் பண்ணலாம். அண்டு உள்ளே இருக்குது இல்லை இது ரெண்டும், இது எத்தனை தடவை டூ, ஏன்னா ரெண்டு எழுத்து, டூ ஃபேக்டோரியல் டைம்ஸ் எனக்கு சஃபில் ஆகும். இது ரெண்டே நானும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டைம் யோசிச்சு பாருங்கள், இங்கே யூ இங்கே வந்து எனக்கு இ வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரலாம், அடுத்ததில் இங்கே இ இங்கே யூ வர்ற மாதிரி ஒரு பாசிபிள் கிடைக்கலாம். ஸோ ரெண்டு விதமான பாசிபிலிட்டியில் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபோர் ஃபேக்டோரியல் அப்படின்னா நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று. அப்போ என்னது, நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு, பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு, இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தெட்டு. ஸோ என்னுடைய ஆன்சர் 48 இஸ் த ஆன்சர், இந்த ஃபைனல் கேஸ்டின் ஓகேங்களா. ஸோ எஸ் ஒன் மோர் டைம் அதே இது வந்துருச்சா, இல்லையே ஒரே ஒரு கேள்வி மிஸ் ஆயிருக்கே, ஒரு கேள்வி சம்லைக் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ஒரே அம்சம்ப்பா. ஸோ அதே கேள்வி திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு, அது வரக்கூடாது அந்த இடத்துல. ஓகே ஓகே ஒரே அம்சம் நம்ம எடுத்துட்டா தெரிஞ்சிடும். சரி ஓகே, கேள்வி வந்தாச்சு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏ பாக்ஸ் கண்டெயின்ட் டூ ஒயிட் பால் த்ரீ பிளாக் பால் அண்ட் ஃபோர் ரெட் பால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன் ஹவு மெனி வேஸ் கேன் த்ரீ பால்ஸ் ட்ரா ஃப்ரம் த பாக்ஸ், அந்த பாக்ஸ் வந்து மூணு பால் நான் எடுக்க போகிறேன், இஃப் அட்லீஸ்ட் ஒன் பிளாக் பால் இன் த இன்க்ளூடிங் இது இந்த ட்ரால இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன்னாவது எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணணும், மினிமம் ஒன்று மேக்ஸிமம் மூணுமே கருப்பாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை, அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்னாவது வந்து என்னதான் இருக்கணும், எனக்கு கருப்பு கலரில் எனக்கு இருக்கணும், அதுதான் எனக்கு கண்டிஷன் கரெக்ட் தானே, அதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ என்ன பண்ணலாம், ஒன்று நம்ம வந்து ஒரு பிளாக் பால் வர்றதுக்கான பாசிபிள் எல்லா எதுவுமே பிளாக் பாலாக எல்லாமே இருக்கிறதுக்கான கண்டிஷனை கண்டுபிடிச்சி அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதாவது என்னது, நமக்கு மூணுமே பிளாக் பால் இல்லாமல் வர்றதுக்கான கண்டிஷனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது நீங்கள் நண்பர்கள் நாலு பேர் இருக்கீங்க, அதில் நீங்கள் கன்ஃபார்ம் டூருக்கு போகிறீங்க, மீதி மூணு பேர் இருப்பார், யாரோ ரெண்டு பேர்த்த நீங்கள் கூட்டிகிட்டு போக வேண்டிய கண்டிஷன் கரெக்டா, மீதி இருக்க கண்டிஷன். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டி, நீங்கள் ஒரு ஆள், உங்கள் நண்பர்களில் மூணு பேரில், இந்த மூணு விரலில் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர், மொத்தம் எத்தனை, மூணு பாசிபிலிட்டி இருக்குது கரெக்டா, உங்கள் கூட வர்றதுக்கு மூணு பாசிபிலிட்டி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை விட்டுட்டு இவங்க மூணு பேரில் யாரோ மூணு ஆள் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சி டோட்டல் பாசிபிலிட்டியில் நாலுனா என்ன வந்துடும், மொத்தம் நாலு பேர் போகிறதுல பாசிபிலிட்டிலேருந்து ஒன்றை கழிச்சு அந்த கண்டுபிடிக்கிற பாசிபிலிட்டியை லெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சராக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டில் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி அட்லீஸ்ட் ஒன் வர்றதுக்கு இல்லது நமக்கு என்னது வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிள், ரெண்டில் எப்படி வேணாலும் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை, ரெண்டு ஒயிட் கலர் பால் மூணு பிளாக் கலர் பால் அண்டு நாலு ரெட் கலர் பால், டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு நான் மூணு ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது, மொத்தம் ஒன்பது பால் இருக்குது, டோட்டலாக எங்கிட்ட ஒன்பது பால் இருக்குது, அதுலேருந்து மூணு பால் நான் எடுக்க போகிறேன் கரெக்டாக. ஸோ த ஃபஸ்ட் பாசிபிலிட்டி எனக்கு என்னது, ஒரு பிளாக் பால், மீதி இருக்கிற ரெண்டு பால் எனி கலர் ஒன்று, ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டு பிளாக் பால் மீதி ஒரு பால் வந்து எனி கலர், மூணாவது ஆப்ஷன் என்னது, மூணுமே பிளாக் பால் வர்றதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம செக் பண்ணிக்கிறோம். என்னது, ஒன்று இது அல்லது இது இல்லது இது கரெக்டா. ஸோ என்ன பண்ணலாம், இது இன்ட்டு இது இதை வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும், இதை வந்து இன்ட்டு பண்ணிக்கணும், இதை மல்டிப்ளை ஆட் பண்ணிக்கணும். ஸோ பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும்,
என்னுடைய வேல்யூ கிடைச்சிடும். அப்போ எனக்கு பிளாக் அப்படின்னு வரும்போது என்னது நமக்கு 3C1 இன்ட்டு இது ரெண்டும் ஆட் பண்ண பிளாக் மட்டும் விட்டுட்டேன் அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட் வந்து என்னது நமக்கு 6C2 இது ஒரு பாசிபிள். ப்ளஸ் அடுத்தது என்னது இதே 9C3 இருந்து என்னது நமக்கு 3C2 இன்ட்டு 6C1. ஸோ அடுத்தது இது கூட வந்துட்டு 3C3/9C3 ஏன்னா மூணுமே பிளாக் பால் வருது. ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும் என்னுடைய ஆன்சர் எனக்கு ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒன்று இந்த மாதிரி போகலாம், இல்லை மூணுமே என்னது மொத்த பால் 9C3 இந்த வேல்யூ 9C3 மைனஸ் இதில் என்ன பண்ணலாம் நமக்கு பிளாக் பால் இல்லாமல் இருக்கிற மற்ற இது என்னது 6 பால்ஸ் இருக்குது, அந்த 6 பால்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான பாசிபிள் 6C3. இதை லெஸ் பண்ணிட்டா இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ எப்படினாலும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதில் வந்து பண்ணோம் அப்படின்னா எனக்கு 64 பாசிபிலிட்டி எனக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 64. ஸோ ரெண்டில் எப்படி வேணாலும் நம்ம போய்க்கலாம், அது நம்மளுடைய இஷ்டம் ஓகேங்களா. ஸோ ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணிட்டாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய இந்த கேள்விகள் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம மெயின்ஸுக்கு தயாராகக்கூடிய கேள்விகள். இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் மிஸ் அண்ட் மெயின்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. RRB பேஸ் 3க்கான டேட்டும் அலோன்ஸ் வந்தாச்சு, இன்றைக்கு நைட்லேருந்து ஆக்டிவேட் ஆகிடும். லிங்க் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான பேஸ் 2க்கான மாடல் கொஸ்டின்ஸோட மாடல் எல்லாமே இப்போ நம்ம CBT 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். இதில் வந்து இந்த பேங்கிங்லாம் வந்துட்டு தமிழில் இருந்தால் மட்டும்தான் வரும், இங்கிலீஷில் வராது. முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் நான் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், இந்த மெயின்ஸ் மிஷன் வந்து ஆட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக ஆட் பண்ணப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா இது கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வரக்கூடிய பேக்கேஜ் பார்க்கிங்களா. அதே மாதிரி இந்த ஐபிக்கு கேட்டிருந்தீங்க ஐபிக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த தமிழ்நாடு மெகா பேக்கேஜில் உள்ள ஆட் பண்ணப்படாது. ஆனால் RRBயோட டெஸ்ட் சீரீஸ் உள்ளே வரும், அது வேறு விஷயம். ஏன்னா RRB தமிழில் இருக்கும், தமிழில் எந்தெந்த கண்டெல்லாம் தரமோ அது எல்லா பேக்கேஜும் இந்த தமிழ்நாடு மெகா தொகுப்புகளில் உள்ளே வந்துடும் ஓகேங்களா. வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. அப்கிரேட் பண்ணணுங்கிறவங்க லிங்க் தரேன், அந்த லிங்க் வழியாக பே பண்ணிங்க அப்படின்னா 3000 ருபீஸ் பே பண்ணால் போதும் உங்கள் லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் நீங்கள் ஏற்கனவே பெய்டு யூசராக இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா SSC கிளாஸ் ஆல்ரெடி சூப்பராக போயிட்டுருக்கு, இன்னும் யாராவது ஜாயின் பண்ணணும்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் TNPSCக்கான கிளாஸஸ் February 1st நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இமீடியட்டாக வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரொமோ கோட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ப்ரொமோ கோட் Y249 அப்படின்றது என்னோட ப்ரொமோ கோட். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 82% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை, சி யூ. ஸோ எஸ்